Students, இப்ப பார்க்க போறது நம்ம ஆறாவது சம் பாருங்க. Find the center angle னு கொடுத்திருக்காங்க. Each of the sector whose measure given below. Okay, right. Pi ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க? 22 by 7 தான் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அங்க வந்து ஃப்ளாஸ் சம் 3.14, right. சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? இங்க ரேடியஸ் இருக்கு, சாரி ஏரியா இருக்கு, ஆர் இருக்கு, பட் எல் இல்ல. நம்மளுக்கு எல் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், சென்டர் ஆங்கிள் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ரைட். நம்ம ஃபர்ஸ்ட் எல் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சென்டர் ஆங்கிள் சப்ஸ்டிட் பண்ணலாம், ரைட். இப்போ ஏரியாக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஈக்குவல் டு எல் ஆர் பை டூ, கிளியர். இப்போ ஏரியாவோட வேல்யூ என்னது? 462. எல்லோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஆரோட வேல்யூ 21/2, ரைட். இப்போ எனக்கு தேவை எல்லோட வேல்யூ மட்டும்தான். பாருங்க, 462 இங்கே டிவைட்லேருந்து மல்டிபிள் ஆயிரும், அதே மாதிரி இங்கே டிவைடட் ஆயிரும், ஈக்குவல் டு எல். இப்போ இந்த 21 இதையும் டிவைட் பண்ணா 22 டைம்ஸ், அப்போ 22 × 2 எவ்வளவு? 44. இப்போ எல்லோட வேல்யூ என்னது? 44 சென்டிமீட்டர். இப்போ எல் ஈக்குவல் டு என்னது? 44 சென்டிமீட்டர், ரைட். இப்போ எல் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்? லென்த் ஆஃப் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். எல்லுக்கு என்ன ஃபார்முலா? டீட்டா பை 360 2πr, கிளியர். எல்லோட வேல்யூ என்னது? 44. தீட்டாவோட வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 360 2 × 22/7. ஆரோட வேல்யூ என்னது? 21, கிளியர். பாருங்க, ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாமே. பாருங்க, இது அடித்தா 3 times, இது அடித்தா எவ்வளோ டைம் வரும்னா 120. இப்போ எனக்கு டீட்டாவோட வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ இது எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். 44 × 120 டிவைடட் பை என்னது? 2 × 22 ஈக்குவல் டு டீட்டா. இங்கே பாருங்க, இந்த ரெண்டு அடிச்சா என்னது? அழகாக கேன்சல் ஆயிடும். டீட்டா ஈக்குவல் டு 120 ஆர் 120 ஈக்குவல் டு டீட்டா, ரைட். இல்லை தான் இதோட ஆன்சர். ஓகே, கிளியர். அடுத்தது செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லென்த் எல் கொடுத்துருக்காங்க, ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கேட்குறாங்க. நம்மளுக்கு எல்க்கு ஃபார்முலா என்ன? டீட்டா பை 360 × 2πr. ஓகே, எல்லோட வேல்யூ என்னது? 44. இங்கே டீட்டாவோட வேல்யூ தெரியாது, அதே 360 × 2 × 22/7. ஆரோட வேல்யூ என்னது? 35. இது அடித்த என்னது? 5 times அடிக்கலாம். இப்போது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த 2 இது அடித்த என்னது? 180 times. இப்போ இந்த இது அடித்தா 11, இது என்னது? 90. ஓகே, எட்டி இப்போ டீட்டா மட்டும் வேணும். அப்போது 44 × 90 டிவைடட் பை 11 × 5, கிளியர், ஈக்குவல் டு டீட்டா. இப்போ இங்கே பாருங்கள், இது அடித்த என்னது? 4 times. இப்போது 90 5 அடிக்கணும். நம்ம என்ன அடிக்கணும்? 90 5 அடிக்கணும். பாருங்கள், 1 5, ரிமைண்டர் 4, இப்போ 80, 18. இப்போ 18 × என்ன வரும் நம்மளுக்கு? பாருங்கள், டீட்டா ஈக்குவல் டு, ஸோ இங்கே எழுதிக்கலாம், டீட்டா ஈக்குவல் டு 18 × 4. ஸோ மல்டிபிள் பண்ணால் 32 × 2 = 3 = 4 = 7. ஸோ 72 degrees, 72 degrees, கிளியர். எனக்கு என்ன இந்த சம் சந்தேகமாக இருக்குது, திருப்பி ஏதாவது கேன்சல் பண்ணுறது வந்து முதலில் அடித்து பார்க்கலாம். பாருங்க, 44 = தீட்டா பை 360 × 2πr, 22/7 × 6 ஓட வேல்யூ 35. பாருங்க, இந்த 44 இது அப்படியே கேன்சல் ஆயிரும். இப்போ இது அடிச்சா என்னது? 5. அப்போ இங்கே 1, தீட்டா பை 360 × 5. இப்போ எனக்கு டீட்டா மட்டும் வேணும்னா 360 / 5 = இப்போ 360 / 5, 7 × 5 = 1, 2 = 10. ஓகே, 10.
72 தான் வந்தது. ஓகே, தீட்டா ஈக்குவல் டு என்னது 72 டிகிரி, தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. எனக்கு ரெண்டு டைம் போட்டு 72 தான் வருது. ஸோ இது அனதர் மெத்தட், இது என்னது செகண்ட் மெத்தட், மெத்தட் நம்பர் 2. உனக்கு அது பிடிச்சிருந்தா அது போடு, இது பிடிச்சிருந்தா இது போடு, ரெண்டுமே பிடிச்சா ரெண்டுமே போட்டுக்கோ. ஓகே, கிளியர், தேங்க்யூ, பாய் பாய்.